Hi guys, welcome to Moe DK. மீன் எடுத்து போடாப்புல இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நாள் ஒரு லாக் போடுவோம், மீனை பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ் மீனை பிடிச்சி அப்படியே சிப்பிட்டு சாப்பிட்டு ஒரு லாக்கை போட்டோம். ஃபைனலாக அந்த கடைக்கு வந்தாச்சு. இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா 1998 ஈவினிங் ஸ்டாலு. கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனைக்குளம் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி பக்கத்தில் தான் இருக்குது. போய் எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாப்பில் மாட்டுவால் சூப்பு, ஆட்டுக்கால் சூப், பீஃப் ஈரல் கிரேவி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வைப்போம். கைஸ் இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மூளை ஆர்டர் பண்ணியிருக்கோம். செவரட்டி அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். செவரட்டி ரேட்டு வந்து 60 ரூபா. முட்டை சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஈரல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எதை ட்ரை பண்ண போகிறோம்னா முட்டை சூப்பு தான் ட்ரை பண்ண போகிறோம். குடிச்சு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், ஒரு சிப்பு போயிடுறேன். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குங்க சூப்பில். நல்லா சுள்ளுன பெப்பரோட காட்டும் வேற லெவலில் நல்லா இருக்கு. கைஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. டேஸ்ட் பண்ணிடுறேன், ஒரு சிப்பு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். வேற லெவல் கைஸ், மஸ்ட் ட்ரை கைஸ் இந்த கடையில் வந்து. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு ஆட்டுக்கால் சூப்பு. 50 ரூபா, ஆனால் ரேட்டுக்கு ஏற்றவளோ ஒர்த்தபுளாக தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் உள்ள மீட்டை சாப்பிட்டு எப்படி அப்படின்னு சொல்கிறேன். நல்லா குக்காயிருங்க, வேற லெவல். மஸ்ட் ட்ரை, இதை நான் ட்ரை பண்ண சொல்லுவேன். சூப் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே வந்து நமக்கு பிடிக்காத கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது.
கொஞ்சம் இதை குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மித்தபடி எல்லாம் ஓகே. ஒரு வித்தியாசமான ஆட்டுக்கால் சூப்பாக இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆட்டுக்கால் சூப் வந்து வித்தியாசமாக இங்கே குடிச்சதுன்னா அந்த கலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 50 ரூபா காய்ஸ். இது வந்து பீஃபோட மூளை, அந்த சட்டியில் போட்டு அழகாக முட்டையை ஊற்றி குத்திட்டு மேலே வந்து பெப்பர் பொடி போட்டு அதுக்கு மேலே வெங்காயம் போட்டுக்கப்பில் ஒரு பைட் போயிடுவோம். டேஸ்ட்டு கிரேட்டுங்க, உண்மையிலே ஒர்த்து. 50 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. முட்டையோட நல்லா மெஜ்ஜாக இருக்குது மூளை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க மூளை, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து நல்லா பெஸ்ட்டான பிளேஸு காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவரோட்டி. சில ஊரில் வந்து பல்லு குத்தின்னு சொல்லுவாப்பில், பீஃபோட பல்லு குத்தி, இதை டேஸ்ட் பண்ணுவோம். ஒரு பைட் போயிடுவோம். காய்ஸ் செவரோட்டி வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா கிரேவியாக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது தனி டேஸ்ட்டாக இருக்குது. ஒர்த்தபுளானதை யாருமே பீஃபோட செவரோட்டி சாப்பிட்றதுனா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 60 ரூபா தான் இந்த கடையில் காய்ஸ். ஃபைனலாக வந்து பீஃபோட ஈரல் காய்ஸ். இது கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான், நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். காய்ஸ் வேறு லெவலில் குக் ஆகிருக்கு, டேஸ்ட்டு போட்டது வேறு லெவலாக இருக்குது. வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் மஸ்ட்டு ட்ரை சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து உடம்புக்கு நல்லா சத்தான ஐட்டங்க இது ஈரல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து இந்த கடையில். வெறும் 50 ரூபா தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே முட்டை சூப் கொடுத்தோம், அது ஓரளவு ஓகே, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருந்துச்சு. யாராச்சும் முட்டை சூப் கொடுத்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயில் வந்து 2 பீஸ் வச்சுருந்தாப்புல நல்லா வேறு லெவலாக இருந்துச்சு. 50 ரூபான்னு சொன்னாப்புல 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான். கண்டிப்பாக வந்து குவாலிட்டி வைஸும் குவான்டிட்டி வைஸும் வேறு லெவலாக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு காய்ஸ். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா செவரட்டி சாப்பிட்டோம். செவரட்டி வந்து குவாலிட்டி வைஸ் வேறு லெவலாக இருந்துச்சு காய்ஸ். மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் வந்து காய்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா பீஃப். பீஃப் ஏல் வந்து குவாலிட்டி வைஸ் வேறு லெவல் காய்ஸ். மூளையை பொறுத்தவரை வந்து குவாலிட்டி வைஸ் வேறு லெவலாக இருந்துச்சு, குவான்டிட்டியும் வேறு லெவலாக இருந்துச்சு. அதை முட்டையோட கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருச்சு காய்ஸ். இந்த கடையில் வந்து நம்ம சாப்பிட்டது ஃபுல்லாமே எல்லாம் மெயினான ஐட்டம் தான் சாப்பிட்டோம். நிறைய சாப்பாடு இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸ் இருக்குது, சிக்கன் ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது காய்ஸ். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டது வந்து ஒரு செலக்டட் இது. கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. பனைக்குளத்தில் வந்து நிறைய பேர் தேடி வந்து சாப்பிடக்கூடிய கடைக்கு தான் வந்தோம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.